ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தவா என்விஆரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐபி கேமரா எப்படி கனெக்ட் பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம என்விஆர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் தவா பிராண்டு. ஸோ நம்ம கனெக்ஷன் டயக்ராம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே எப்படி சார் இந்த கேமராவில் எப்படி வர வைக்கிறது, இந்த என்விஆர் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள். செட்டிங்ஸை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா மெயின் மெனு கொடுத்து உள்ளே போயிடுங்க. ஸோ டிஃபால்ட்டாக அட்மின் அட்டு 123 ஓகே உள்ளே கொடுத்து போயிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஆரில் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் செட்டிங்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்விஆரில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க போது. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் சேம் தான், நீங்கள் டிவிஆரில் தவா டிவிஆர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே சேம் செட்டிங்ஸ் தான் இருக்க போது. ஸோ நீங்கள் டிவிஆரில் என்ன பார்த்தீங்களோ அதே சேம் செட்டிங்ஸ் தான் என்விஆரை பொறுத்த வரைக்கும். இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறேன்னா கேமராக்குள்ளே போயிடுங்க. கேமராக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி நெட்டு நீங்கள் ப்ராப்பராக கனெக்ஷன் இருந்ததுன்னா இங்கே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமராவுடைய ஐபி இங்கே டிஃபால்ட்டாக காட்டணும். ஓகே, இந்த செட்டிங்ஸில் எப்போ நீங்கள் இந்த சைடில் சர்ச் டிவைஸ்னு இருக்கு இல்லையா, இந்த சர்ச் டிவைஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ரெண்டு ஐபி வந்து காட்டும். ரெண்டு ஐபி காட்டும் மீன்ஸ் நான் என்னென்னா ரெண்டு கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ரெண்டு கேமரா காட்டுது. சப்போஸ் நான் நாலு கேமரா கனெக்ட் பண்ணிதுன்னா நாலு கேமராட ஐபி காட்டும். அதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் ஐபி கேமரா கனெக்ட் பண்ணிட்டாலுமே என்னென்னா அந்த கேமராட ஐபி அட்ரஸ் அதுவே அசைவாகிடும். இப்போ ரெண்டு கேமரா இருக்கனா ஒரு கேமராட ஐபி அட்ரஸ் என்னது 192.168.1.30, இது வந்து ஒரு கேமராட ஐபி. இன்னொரு கேமராட ஐபி என்னென்னா 192.168.1.60 இன்னொரு கேமராட ஐபி அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே நீங்கள் கேமரா கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துட்டாலுமே ஐபி அட்ரஸ் அதுவே அசைவாகிடும். நீங்கள் வேணும்னா ஒவ்வொரு கேமராட ஐபி அட்ரஸ் நீங்கள் மாற்றிக்கலாம் சரியா. ஓகே, இதை வியூ பார்க்கறது எப்படி பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட்டு இதை இருக்கு இல்லையா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், கீழே வந்து அது வந்துடும் அந்த ஐபி அட்ரஸ் கீழே காமிக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள், அந்த ஸ்டேட்டஸ் என்ன கலரில் காட்டுதுன்னு பாருங்கள். அதேமாதிரி இன்னொரு கேமரா கீழே வரணும்னா அதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும். அப்போது ஓகே கேமரா வியூ வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படியே வெளியில் வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு கேமராட வியூ காட்டுது பாருங்கள் சரியா. ஸோ பாருங்கள் டிவிஆரில் யூஸ் பண்ணுற கேமராவோட என்விஆரில் யூஸ் பண்ணுற ஐபி கேமராட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதேமாதிரி காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நார்மலாக 2 MP உள்ள ஐபி கேமரா டோம் கேமரா பற்றி இது வந்து 2500 ஒரு கேமரா. இந்த டோம் கேமரா ரேட் வந்து 2500 இப்போ ரேட்டு எத்தாவது மாறும், அது ஒரு 2700 வரும் அந்த கேமரா. அது வந்து புல்லட் கேமரா. ஓகே, இது வந்து தவா பிராண்டு. வேறு பிராண்டு வரும்போதும் சரி வேறு மெகா பிக்சல் மாறும் போதும் சரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேட்டு வந்து அதுக்கேற்ற மாறும். ஸோ இதுதான் வந்து கேமரா குவாலிட்டி. ஓகே, செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது சேம் செட்டிங்ஸ் தான். நீங்கள் டிவிஆரில் தவா பிராண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே சேம் பிராண்டு தான் என்விஆர்லேயும். ஸோ இதில் செட்டிங்ஸ்ங்கிறது சேம் செட்டிங்ஸ் தான், எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன் மட்டும் ஆட் ஆக போகிறோம். மெயின் மெனு புள்ள போயிடுங்க, கேமராக்குள்ளே போயிடுங்க, கேமராக்குள்ளே இங்கே ஐபி அட்ரஸ் காட்டுறது பாருங்கள். ஸோ எனக்கு சப்போஸ் இல்லை சார் நான் வேண்டாம் நான் மேனுவலாக கொடுக்க போகிறேன்னா இதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே டெலீட் பண்ணிவிட்டு வெளில வந்தீங்கன்னா கேமரா காமிக்காது. ஓகேவா, இப்போ அகைன் வர வைக்கிறதுக்கு மெயின் மெனு போகிறீங்க, கேமராக்குள்ளே போனீங்க, சர்ச் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஐபி வந்துடுச்சா. இல்லை சார் நான் ஐபி மாற்ற போகிறேன் அப்படின்னா பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை ஐபி நிற்குது இல்லை இங்கே போயிட்டு 30 பதிலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நான் வந்து 60 கொடுக்க போகிறேன்னா 60 உங்களுக்கு எந்த ஐபி அட்ரஸோ இப்போ 80 கொடுக்க போகிறேன் 80 கொடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி இந்த கேமராவும் பண்ண தனியாக சிஸ்டத்தில் லாகின் பண்ணிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் டிவிஆர் என்ன பண்ணுறோம்னா டிவிஆர் ஐபி கொடுத்துருப்போம், அந்த ஐபிஎல் டேட்டா லோக்கல் சிஸ்டத்தில் லாகின் அப்படியே பார்த்துப்போம் இல்லையா. இப்போ அப்படியும் பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கேமராவோட ஐபியை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கேமரா இந்த ஒரு 10 கேமரா மட்டும் நீங்கள் தனியாக லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இது, இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணால் கொடுத்துருங்க, அதே அட்மின் அட் 123 கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 80 மாறிடுச்சா. அதுமாதிரி இன்னொரு கேமரோட ஐபி அதேமாதிரி மாற்ற போகிறேன், கிளிக் பண்ணிட்டு அதே மாடிஃபை ஐபின்னு கொடுத்துட்டு நான் 19 கொடுத்துக்க போகிறேன். அதேமாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே ஆகலாம். ஓகேவா,
மாறிச்சா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக ஐபி வரும், அதர்வைஸ் நீங்கள் தனியாக மாற்றிக்கினாலும் மாற்றிக்கலாம், மாற்றிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க அவ்வளோதான். இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள், அகைன் இதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து இந்த டிவைஸ் காட்டிடும், இப்போ போய் நீ செக் பண்ணிப்பா கேமரா வந்துடும். ஸோ இது சேம் இது 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 மட்டும்தான் என்விஆர் வரும்போது இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. மற்றபடி நீங்கள் மெனுக்குள்ளே போய் பண்ணுற இந்த செட்டிங்ஸ் எல்லாமே காமன் செட்டிங்ஸ் தான். ப்ளேபேக் பண்ணி பார்க்குறது, அலாரம் செட் பண்ணுறது, மற்ற டிவிஆரில் என்னென்ன செட்டிங்ஸ் பார்த்தீங்களோ இது எல்லா செட்டிங்ஸுமே காமன் செட்டிங்ஸ் தான். சரியா, இதை மட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்க, என்விஆர் என்விஆருக்கு ஒரு ஐபி கொடுப்பீங்க. அது எங்கே கொடுப்பீங்க, இங்கே போய்ட்டு தகுது பாருங்கள், இங்கே கொடுத்துப்பீங்க. இது நான் பண்ணது இல்லையா. ஸோ இங்கே ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே சிஸ்டரில் போய் பிங் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 192.168.1.120 கொடுத்தா இந்த என்விஆர் டோட்டலாக எல்லா கேமராவும் ஓப்பன் ஆகிடும். இது இல்லை சார், நான் ஒரு கேமரா மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் 80 90 கொடுத்துருக்கோம், அதை மட்டும் கொடுத்தா அந்த பர்டிகுலர் கேமரா மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து ஐபி கேமரா, தனியாகவும் பார்த்துக்கலாம், என்விஆரில் கனெக்ட் பண்ணி மொத்தமாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து என்விஆர் கான்ஃபிகரேஷனுடைய மெயின் இதுதான். இதில் இந்த என்விஆருடைய கனெக்ஷன் டயக்ராம் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோடம் இருக்குது. ஸோ மோடம்லேருந்து என்ன பண்ணுறோம், பிஓ சுவிட்சு கொடுக்குறோம், பவர் ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்சு, பவர் ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்சுட்டு இங்கேருந்து எத்தனை ஐபி கேமரா வேணுமோ அத்தனை ஐபி கேமரா கனெக்ட் பண்ணிவிடுங்க. தென் அதேமாதிரி மோடம்லேருந்து என்விஆர், மோடம்லேருந்து கம்ப்யூட்டர். ஸோ இதான் வந்து கனெக்ஷன் டயக்ராம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து என்விஆர். இந்த என்விஆர் பின்னாடி கனெக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஒரு பவரு, லேண்ட் கேபிள், மானிட்டர் கனெக்ட் பண்ணுற விஜே கேபிள், தென் மவுஸு. இது இதான் வந்து பிஓஇ சுவிட்சு. பிஓ சுவிட்சு பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ஷன்ஸ் பாருங்கள். ரெண்டு கேமராவுக்கு ரெண்டு கனெக்ஷன்ஸு, ஒரு மெயின் மாடல்லேருந்து வரக்கூடிய மெயின் லைன், இதுதான் பிஓஇ சுவிட்சு. தென் கேமரா கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஐபி டோம் கேமரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லேண்ட் கனெக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பவர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இது பவர் ஓவர் ஈத்தர்நெட், அதாவது இந்த பிஓ சுவிட்சு யூஸ் பண்ணதால பவர் கொடுக்க தேவையில்ல, இந்த லேண்ட் கேபிளையும் உங்களுக்கு பவரும் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து என்விஆர் நெட்வொர்க் கனெக்ஷனோட ஐபி கான்ஃபிகரேஷன்.